தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சூர்யாவின் அன்பான வணக்கம். சமீபத்தில் திருச்சி மாநகரில் லலிதா ஜுவல்லரியில் ஒரு கொள்ளை சம்பவம் ஒன்று அரங்கேற்றப்பட்டது. இதில் அந்த திருடர்கள் அந்த கடையினுடைய சுவற்றை துளையிட்டு போய் அந்த திருட்டு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இது மாதிரியான திருட்டுக்களை பற்றி நம்மளுடைய தமிழ் நூல்களில் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் கண்ணகோள் வைத்து திருடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணகோள் வைத்து திருடுதல் அப்படின்னா கண்ணம் அப்படின்னா துளையிடுதல் அப்படின்னு பேரு. முந்தி காலத்துல நம்முடைய தமிழர்கள் எல்லாருமே வீட்டுல திண்ணைகள் வைத்துதான் வீடுகளை வந்து கட்டி இருந்தாங்க. இந்த திண்ணைகள் எதுக்கு அப்படின்னா, இந்த தமிழகத்துல வந்து போகின்ற வழிப்போக்கர்களுக்கு அவர்கள் வந்து அந்த திண்ணையிலே அமர்ந்து இலைப்பாரி அவர்களுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை உண்டு இலைப்பாரி செல்வதற்காகத்தான் இந்த திண்ணைகளை வைத்து நம்முடைய தமிழர்கள் அந்த காலத்துல வீடு கட்டி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த காலத்துல இந்த திருடர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வழிப்போக்கர்கள் மாறி வந்து ஏதாவது ஒரு வீட்டுல அந்த திண்ணையில தங்கி அந்த வீட்டுல தனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி வேணும், உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்படி அவங்க தண்ணியோ உணவோ எடுத்துட்டு வர்ற நேரத்துல அந்த வீட்டை வந்து தொடர்ந்து இந்த திருடர்கள் வந்து கண்காணிப்பாங்க. இந்த வீடு எத்தகைய செல்வம் வாய்ந்தது, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல வயசானவங்க எத்தனை பேரு, இளைஞர்கள் எத்தனை பேரு, எவ்வளவு செல்வம் வந்து இந்த வீட்டுல இருக்கு, இந்த வீடுகள்ல எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த அறைகள் இருக்கு, எந்த இடத்துல துளையிட்டு நம்ம திருடலாம் அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே அந்த திண்ணையில் அமர்ந்தவாறே இவங்க ஒரு வழிப்போக்கனாவோ ஒரு நோயாளியாவோ அது போன்ற ஒரு தோற்றம் கொண்டு இதை எல்லாத்தையுமே கண்காணிச்சு வச்சுப்பாங்க. ஒரு நாள் இரவு அந்த வீட்டினுடைய பின்புறம் வழியாக துளையிட்டு அந்த வீட்டுல வந்து கொள்ளையடித்து செல்வாங்க. இதைத்தான் கண்ணகோள் வைத்து திருடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்க இலக்கியங்கள்ல இந்த வரியானது குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான், அன்னம் வைத்த வீட்டில் கண்ணம் வைக்க கூடாது அப்படின்ற ஒரு பழமொழி கூட உருவாச்சு. கண்ணகோள் வைத்து திருடுதல் அப்படின்றது சுவற்றிலே துளையிட்டு திருடுதல் அப்படின்ற பேரு. இது நம்ம சங்க தமிழ் இலக்கிய நூல்கள்ல ஒரு நகைச்சுவையா ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. இது மாதிரி ஒரு திருடன் ஒரு வீட்டை கண்காணிச்சு அன்றைய இரவு அந்த வீட்டுல வந்து திருடலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. திருடர்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டினுடைய பின்புறம் வழியாக துளையிட முயற்சிக்க போறாங்க. அப்ப அந்த வீட்டினுடைய அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அந்த இரவு வந்து அந்த வீட்டுக்காரருக்கு ஏனோ தூக்கமே வர, அந்த காலத்துல வந்து மின்சார வசதிகள்லாம் கிடையாது இல்லையா, அதனால பனை ஓலையால் செய்யப்பட்ட அந்த விசிறியை கொண்டு வீசிக்கிட்டே அவருக்கு வந்து எப்படிடா இந்த இரவு பொழுதை கழிக்கிறது அப்படின்னே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு தூக்கம் வரல, அதனால பாட ஆரம்பிச்சிடுறாரு. இவர் பாட ஆரம்பிக்கிற அதே நேரத்துல அந்த திருடர்கள் வந்து வீட்டின் பின்புறமாக துளையினையிட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த துளையிடும் போது இந்த வீட்டுக்காரர் வந்து பாடுறாரு, சுண்ட எலி இரண்டும் பறிக்குதடி தன்னானே, மன்னனுக்கு பாட்டு வந்து வாச்சதடி தில்லேலோ இப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். இதை கேட்டுட்டு அந்த திருடர்களுக்கு வந்து, ஐயோ வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க, வீட்டுக்காரருக்கு நம்ம வந்து துளையிடுறது தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முழிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டுக்காரர் அவருடைய பாடலின் தொடர்ச்சியாக, ரெட்ட பணமரம் ரெண்டும் நிக்குதடி தன்னானே, மன்னனுக்கு பாட்டு வந்து வாச்சதடி தில்லேலோ அப்படின்னு பாடுறார். இப்போ திருடர்களுக்கு நம்ம திருட வந்தது இவர்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு போயிருச்சு, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, இனிமே இந்த இடத்துல நின்னா ஒரு நொடி பொழுது கூட நின்னா நமக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு செய்யறாங்க. இந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்காரர் யதார்த்தமாக பாடலினுடைய அடுத்த வரியாக, புள்ளி மானு ரெண்டும் துள்ளி துள்ளி ஓடுதடி தன்னானே, புள்ளி மானு ரெண்டும் துள்ளி துள்ளி ஓடுதடி தன்னானே, மன்னனுக்கு பாட்டு வந்து வாச்சதடி தில்லேலோ அப்படின்னு பாடினோன்ன திருடர்களுக்கு இன்னும் பயமாயி இன்னும் அவங்க அதிக வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தன் வீட்டுக்கு திருட வந்தது கூட இந்த வீட்டுக்காரருக்கு தெரியாம பாடிக்கிட்டே அன்றைக்கு இரவு அவருடைய பொழுதை கழித்து விட்டார். மறுநாள் காலையில எந்திரிச்சு வீட்டினுடைய பின்புறம் பார்க்கும்போதுதான் தெரியுது, திருடர்கள் கண்ணகோள் வைத்து திருட முயற்சித்த விஷயமே இந்த வீட்டுக்காரருக்கும் ஊர் மக்களுக்கும் தெரியுது. இது நம்மளுடைய தமிழ் நூல்களில் எழுதப்பட்ட ஒரு நகைச்சுவையான பாடல். இது இந்த திருச்சி சம்பவத்தை அரங்கேற்றிய பிறகு இது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு நினைவுக்கு வந்தது, அதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். கேட்டுணர்ந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி.